பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆக்டரான சுஜிதா அவர்களோட அண்ணனான சூர்யா கிரண் அவர்கள் 49 வயசில் ஜாண்டிஸ் காரணத்தினால இறந்துருக்கிறாரு. சூர்ய கிரண் அப்படிங்கிற இவர் மாஸ்டர் சுரேஷ் அப்படின்னு இன்னொரு பேராலையும் வந்து அழைக்கப்படுவார். இவர் தெலுங்குல நிறையா படங்கள் கிட்ட வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு. சின்ன வயசில் தமிழ் சினிமாலையுமே பல படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவரோட தங்கச்சியான சுஜிதா அவர்களும் அவரும் சேர்ந்து நடித்த படமானது தான் முந்தானை முடிச்சு. ஸோ இவர் ஆஸ் அ டைரக்டராக மட்டும் இல்லாமல் தெலுங்கு பிக் பாஸ்லேயும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாகவும் வந்து இருந்திருக்கிறாரு. பல நாளாக ஜாண்டிஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்த இவர் சமீபத்தில் உயிர் இழந்திருக்கிறாரு. இது சுஜிதா அவர்களோட குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் வந்து இருக்க போகுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் காவேரி அவர்களை இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு சில காரணங்களால இவங்க விவாகரத்தும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பா ரஜினி சாரினுடைய படத்துல அவருடைய சின்ன வயசு கதாபாத்திரத்துல இவர் நடிச்சும் இருக்கிறாரு. சைல்டு ஆர்டிஸ்டாவே நிறைய படங்கள் கிட்ட வந்து பண்ணியிருக்கிறாரு. இவர் எப்படி வந்து சின்ன வயசுல நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாரோ அதே போல பாண்டியன் ஸ்டோர் சுஜா அவர்களுமே வந்து அவங்களோட சின்ன வயதுல நிறைய படங்கள் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவரோட இந்த இழப்பு சுஜிதா அவர்களோட குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்க போகுது. அவங்க அப்பா ஒரு நல்ல தாசுன்னு அற்புதமான மனுஷன். சிவகார்த்தியன் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு தூரம் போனாரு அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஒரு பிஜேபியில் இருந்தவங்க ஒரு அத்துக்கத்தம் ஐயோ அவங்க அப்பா பேர் தாசு, அவர் ஒரு சூப்பர்டெண்டு, அவர் எப்படிப்பட்ட ஆள், திருச்சியில் ஏதோ காலேஜ் காலேஜ் படிக்கிறானே படிச்சிட்டான், மிமிகிரெல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுகிறானே, வேலைக்கு போகணும்னா அவன் பண்ணிக்கிறான். தம்பி தாசு பையனா நீங்க? தாசு பையனா? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மா அம்மா கவனத்து பார்த்தாங்க. இப்போ நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி, அவங்க இருக்கிற இடம் வந்து நல்ல உயரத்தில் இருக்காங்க. நாம் இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தா சந்தோஷப்படுத்த காதல்னா என் கொண்டாட்டிய நீங்க வந்து நீ வேற தான் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் கொண்டாரு. பழசாக வச்சுருப்பேன், பழைய ஜிபே வச்சுருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்கு, கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா